வணக்கம், நான் தான் உங்க தீபன். இன்னைக்கு வந்து நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா, கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் போறங்க. சோ அதுதான் தனியா தாங்க போறோம். நம்ம சேனல் எபோட்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்திருப்பங்க. நம்ம வந்து மூணார் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, ஸோ உங்களோட வந்து ரைடு போகணுங்க, நமக்கு அது ஒரு ஆசை. பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி. தம்ப்நெயில் யூஸ் ஆகும், எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்து வச்சாச்சு, போதும்னு நினைக்கிறேன். அதுவே ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பவானி ரூட்டில் வரலாம்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ரோடு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் இன்னும் ரோட்டில் வேலையாகாது, ஏன்னா கிராமத்து ரோடு தான், அது ஒன்றும் பெருசாக ரோட்டில் வேலையாகாதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்பயுமே இந்த ரோடு கொஞ்சம் மோசம்தான். இப்போ கவுந்தபாடிக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு ஒரு சில இடத்துல மட்டும் அப்படி இருந்தது. ஆனால் பெட்ரு ஈரோட்லேருந்து வர்றதுக்கு அந்த பக்கம் வர்றது பெட்ரு தான் என்னை கேட்டால். அப்படி நீங்கள் வர ட்ரை பண்ணலாம். அப்பா இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜியோனிந்திரா தேட்டருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இங்கே தான் இருக்கும். இங்கே தான் வருவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே தான் வருவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:35. ஸோ நான் வெள்ளையாக மாறுன்னு சொன்னேன்ல பார்த்தீங்களா, ஒயிட்டாக ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஆனால் அந்த ரோட்டில் நிறைய பேர் குறுக்காவி முறுக்காலே வராங்க, அது கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை. பார்த்து வரணும் அப்படிங்கிறது கிடையாது, பார்க்காம அவங்க பாட்டுக்கு வராங்க. இந்த ரோட்லலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்துக்கோங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரூஸ் பண்ணலைங்க, 70-80 அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வரல, அதுக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கோபி பஸ் ஸ்டாண்டு. ஸோ தெரியுது இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா கோபி பஸ் ஸ்டாண்டுங்க, கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம். அழிவுடுங்கடா. அந்த ஜியோனிந்திரா தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட்டுங்க. ஸோ இப்படி போனீங்கன்னா ஜியோனிந்திரா தேட்டர். பெண்ணே இது கனவாரிஜமா, உன்னை கேட்க இந்த கௌசிக் கொண்டா கேட்கின்றேன் அன்பே. யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ரோட்ல வந்துட்டு இருக்கோம், பின்னாடி பாக்குறதும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அவங்க பாட்டுக்கு வர வேண்டியது. இது பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடு இருக்கும், இருந்து காட்டுறேன். அந்த வீடு தான் இது பாத்தீங்கன்னா, நிறைய இதுல வந்திருக்கும். ஸோ நிறையா படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படியே வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், பழைய படங்கள்ல இதெல்லாம் வந்திருக்கும். அதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும். இதுதாங்க, அதுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா பழைய படத்துலலாம் இதுலேயே வந்திருக்கும், பார்த்தாலே தெரியுது இல்லையா, அந்த வீட்டு இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிதாங்க. இண்டிகேட்டர் எங்கே போட்டுவிட்டு எங்கே போகிறாப்புல. ரோடு இதுக்கு மேலே கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன், பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் நம்ம கையில் எதுவும் இல்லை, பார்த்தா தாங்க தெரியும். பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே கூட சேர்ந்து பாடிக்கிட்டே அப்படியே நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் அந்த கொடைக்கானல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் போகிறப்ப ஃபீல் செம்மையாக இருந்ததுங்க. அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே ரோட்டில் யாருமே இல்லை, செம்மையாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன், பட் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, ரோடும் சரியில்லை, மோசம். அதனால் அந்தளவுக்கு ஃபீல் இல்லை. அதான் வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மியூசிக் வைப்ஸ். ஸோ அந்த வைப்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மி. அன்றைக்கி கொடைக்கானல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பாக இருந்தது. அதாவது தனியாக போகிறதுக்கும் அந்த சாங் கேட்டுட்டு நைட் டைமு ரோடே அனாதையாக இருக்கிறப்போ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங்கை கேட்டுக்கிட்டு அப்படியே இமேஜினேஷனில் அப்படியே போனீங்கன்னு வைங்க. ஆனால் வண்டியையும் பார்த்துக்கணும். ஸோ ஃபுல்லாக இமேஜினேஷனில் போயிட்டாலும் நமக்கு சிக்கல். அப்படியே இமேஜினேஷன் பாதி 50-50 இருக்கணும், அதில் பாதி இதில் பாதி இருந்தால் அந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். நிழல் அங்கே தெரியுது பாருங்களேன், கோபுரத்தில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரில. அங்கே நிழல் இருக்குது, அந்த நிழலில் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது. என்ன இந்த மிரர் இல்லைன்னு வைங்களே, செம்ம லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கு. சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் போகிறப்ப அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போவோம் பார்த்தீங்களா, இப்போ பைக்கில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறோம். அந்த ஃபீல் நல்லாலாம் இருக்குது. அவ்வளோதாங்க, அடுத்த ஸ்டாப்பு கொடிவேரி தான். ஸோ வழியில் எங்கேயோ ஒரு கொடிவேரிக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேக்கரியில் கீழே நிறுத்தி டீயை கீயை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பாடு இந்த டைமுக்கு சாப்பிட முடியாதுங்க, மணி 7:30 தாங்க ஆகுது. 10 மணிக்கு சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், கீழே சாப்பிட்டா வரையும் மறுபடியும் பசி எடுக்கும், சாப்பிடவும் முடியாது. நான் கொண்டாங்க கழிச்சு பார்த்துப்போம், அப்போதைக்கு பசி தான் சாப்பிட்டுக்கலாம்.
நீ வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருக்குங்க கையில, இங்க கொடிவேரி போயிட்டு மேக்சிமம் இது 9 மணிக்கு தான் ஓப்பன் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் அவ்வளவு நேரமா வந்ததும் கிடையாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால போய் பார்ப்போம், ஓப்பன்ல இருந்ததுன்னா ஓகே, சப்போஸ் 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம், பண்ணிட்டு 9 மணிக்குள்ள போறோமா, மேக்சிமம் 1 ஹவர் நினைக்கிறேங்க, 1 ஹவரே அதிகம் தான், தனியா போய் என்னத்தை போய் குளிச்சு என்ஜாய் பண்ண போறோம், கம்மி தான். அதனால பார்ப்போம் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்த்துட்டு, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். முடிஞ்சா பர்கூரும் போயிடலாங்க, இங்க இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 150 கிலோமீட்டர் வருது, போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ரெண்டுமே 50-50 தான் இருந்தது, கடைசி டைம்ல தான் ஒரு ரெண்டு பேர் சேர்த்து கொடிவேரி ஓட்டு போட்டனால கொடிவேரி ஜெயிச்சிருச்சு. அதனால நம்ம வந்து அதையும் முடிஞ்சா கவர் பண்ணுவோம், போயிட்டு டைமிங் பார்த்துட்டு பேசிக்கலாம், மேக்சிமம் டைமிங் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால பார்ப்போங்க எந்த அளவுக்கு என்னன்னு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஊட்டி 160 கிலோமீட்டர், இந்த ரோட்லயும் ஊட்டி போனா இது கொஞ்சம் சுத்து 900, அதாவது கோயம்புத்தூர் வழியில போனோம்னா மேட்டுப்பாளையம் போய் போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் பக்கம் டோல் இருக்கும், கொஞ்சம் ரோடு எல்லாம் டிராஃபிக்கா இருக்கும், வண்டி வரும் போவோம். இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ரோட் டிராஃபிக் இருக்காது, ரொம்ப ரேர் வண்டி, ஸோ அப்படிதான் இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் 19 கிலோமீட்டர் தாங்க, திம்மம் கூட போகலாம் தான், ஆனா அங்க போய் என்ன பண்றதுன்னு தெரியல. பன்னாரி 30 கிலோமீட்டரு, ஒரு பேக்கரி இருக்கும், என்னங்கடா பேக்கரி தானா, அடுத்த ரோட்டில் இருக்குமோ பாருங்க, நினச்சேன் யாரோ வருவாங்க. பார்த்தீங்கன்னா அதாங்க குடிவேறி என்ட்ரன்ஸு, இங்கே எதாவது டீ குடித்தேன், உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா கேட்டேன், பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே போயிடுவோம், அங்கே போயிட்டு வியூவை பார்த்துட்டு தண்ணி எப்படி இருக்குது என்ன இதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இதில் தண்ணியவே காணுங்க, கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்க குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி படத்தில் வந்து பிரபு வீடு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஸோ செட்டிங்ஸ் போட்டு அந்த நாங்கள் அது, அப்புறம் பாக்கியராஜ் படம்லாம் நிறையா அந்த இடத்துல செட்டிங்ஸ் போட்டுட்டுருப்பாங்க. பழைய படங்களில் நிறையா படம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லொக்கேஷன் போட்டு இதை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே தாங்க அந்த பாலம் இருக்குது, வந்துட்டேன், அந்த பாலத்திட்ட தான் இருக்கேன். இப்படியே அந்த வியூ மட்டும் பாருங்களேன், இங்கே பாருங்கள், பைக்கில் தான் வந்தேன், இந்த சேர் அடித்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேர் அடிச்சிருச்சுங்க, பார்த்தா தெரியும். ஸோ இந்த வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குல்ல, இன்னும் வெயில் இல்லாமல் அப்படியே மோடமாக இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், பட் வெயிலுங்க பயங்கரமான வெயில் இப்போ தான் ஆரம்பிக்குது, இன்னும் போக போக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது, இந்த டைமுக்கு உழவுங்கிறது ஓகே தான். ஸோ குளிக்கிற அளவுக்கு இருக்க இல்லை குளிச்சுட்ருக்காங்க, ஓகே நானும் போய் குளிக்க ஆரம்பிக்கிறேன், நானும் உள்ளே போகல, உள்ளே போயிட்டு டோக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஆ டோக்கன் எங்கே வாங்கணும், வண்டிக்கு எவ்வளோ, 10 ரூபா. அதில் 6 ரூபா தான் போட்டிருக்கு, 10 ரூபா சீல் அடிச்சிருக்கேன் மேடம், இல்லை 10 ரூபா தான், அது 10 ரூபாங்க வண்டிக்கு, இருந்தாலும் கேட்டுடலாம் தான் கேட்டேன். ஸோ இது என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா, இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு, நான் ஓரளவுக்கு போகுது. இது பார்த்தீங்கன்னா பார்க்குங்க, தண்ணிக்குள்ளே இறங்கியாச்சுங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம்.
ஃபுல்லாக தள்ளிருச்சு எல்லாமே. இது பண்ணேன் தலையில் போட்டிருந்தேன் அந்த ஃபுல்லாக அந்த கர்ச்சீப்பு இருக்கு இல்லையா, அது மறந்துட்டே வந்துட்டேங்க. ஹெல்மெட் போட்டிருந்தேன் அப்படியே மறந்துட்டே வந்துட்டேன். இது வேறு ஒரு இடத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு, செம்மையாக இருந்தது. ஷோல்டர் வலி எல்லாம் போயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா மீன்லாம் இருக்கு. குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பர்கூரும் போகலான்னு இருக்கேன், பார்ப்போம். இந்த வியூ இதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருக்குங்க கீழே பாருங்கள். இவங்களாம் பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்குது, எல்லாமே வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பாடுமே கிடைக்கும். அந்த பக்கம் கிடைக்கும் பாலத்துக்கடியில், என்ன சாப்பிட்டுக்கலாம். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது, அங்கே இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது பின்னாடி, செம்ம என்ஜாயாக இருக்குங்க. அந்த எப்படி சொல்கிறது, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்து பாட்டு போகணும். சரி ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குளிச்சுட்டு வந்தாச்சு, அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து குடியேறிலேருந்து நேராக பர்கூர் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பர்கூர் பற்றி பார்ப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.